அம்மா, நான் வந்து உங்களுக்கு இப்போ எனக்கு ஒரு 10 பிள்ளை இருக்குன்னா நான் ஒரு இடத்துல சமையல் பண்ணி வச்சுட்டு போகிறேன்னா ஒரு பிள்ளை சாப்பிடும் ஒரு பிள்ளை சாப்பிடாம போகும். அது குத்தம் ஏன் மேலே கிடையாது. இவர் வந்து கரெக்டாக எல்லாத்துக்கும் நல்லதாக செஞ்சிட்ருக்காங்க. நான் அரசியலை பற்றி எதுவும் பேசலை, பொதுவாக பேசுகிறேன். நல்லது தான் பேசுகிறாங்க, ஆனால் சேர்க்க வேண்டியவங்க கரெக்டாக சேர்க்கணும் இல்லையா? அதுக்கு ஏன் மேலே குறை சொல்லி என்ன பண்ணியும் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அம்மா, நான் உங்களுக்கு வந்து முன்னாடியே சொல்லிட்டேன். அதாவது எப்படின்னா, கண் புஞ்சை, அதாவது இதுக்கு முன்னாடி கொரோனா வந்தது வந்து எல்லாரும் பார்க்கக்கூடியது, அதுலேருந்து தப்பிக்கக்கூடியதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்தோம். இப்போ வந்து எப்படின்னா, அதாவது கூட பிற நட்பாக இருந்துக்கிட்டு ஒருத்தவங்களை கொலை பண்ணுற மாதிரி, அதாவது அண்டம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுங்கிற மாதிரி, தன்னுடைய முத வந்து ஒரு உயிர் போகுதுன்னா அந்த உயிர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்பு வந்து முன்னாடியே காட்டி கொடுத்துரும். உடம்பில் ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னா உடம்பு அழித்தார் உயிர் அழிப்பார். உடம்பு வந்து நமக்கு முன்கூட்டியே காட்டி கொடுக்கும். நம்ம நண்பரும் நம்ம உடம்பு தான், நமக்கு கோயிலும் நம்ம உடம்பு தான். அது நம்ம உடம்பை அழித்தோம்னா, உடம்புகளுடைய நோய்பாடுகளுக்கு நம்ம உள்பட்டோம்னாக்கும் அதை நம்ம அசால்ட்டாக விட்டுறோம். ஆனால் ஒரு நோய் வரப்போது நம்ம உடம்பு உயிர் போகுதுன்னா ஃபஸ்ட்டே நமக்கு நம்ம உடம்பு ஃபஸ்ட்டு உணர்த்தும். நம்ம அதை வந்து முன்கூட்டியே, நம்ம எத்தனை பேர் நம்ம உடம்பை கும்புறவங்க இருக்கோம், கும்பிட மாட்டேங்கிறோம். நம்மளை என்றைக்காவது நம்ம இந்த காலுக்கு கைக்கு நன்றி சொல்கிறோமா? செய்ய மாட்டேங்கிறோம். அதை வந்து நம்ம, நான் இன்னைக்கு ஒரு இதில் அந்தஸ்தில் இருக்கேன், நான் ஒரு பதவியில் இருக்கேன்ட்டு அந்த மாயையில் இருக்கோம். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், இந்த உடம்பு இந்த ஆன்மா எல்லாமே மாயை தான். இதை விட்டு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம உயிர் அனாதையாக நிற்கப்படும். கொஞ்சமாவது நம்மளையே நாம் பார்க்கணும். நம்ம அதை பார்க்காதனால இவருக்கு ஏற்கனவே வந்துச்சு அந்த இந்த பிரச்சனை வந்துச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ அவர் உயிர் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மன அழுத்தத்துக்கு அவர் ஆளாக்கப்பட்டார். சரி, அதனாலையும் ரெண்டாவது, அது அவங்க வீட்டில் யாராவது வந்தால் நான் கொஞ்சம் கன்னடாலாம் பேசுவேன், நான் சொல்லிக்கிறேன், அது வேறு மாதிரி. ஆனால் அவர் நமக்கு ஒரு பொக்கிஷம், நமக்காக நமக்காக இல்லை, எங்கே அங்கே இருக்கிற நம்ம எங்கேயே போனாலுமா, கைலாயம் போனாலும் நம்ம பிள்ளைய இருக்குங்க. நம்ம பிள்ளைய இல்லாமல் இல்லை, எல்லா நாட்டிலையும் நம்ம பிள்ளைய இருக்கா, அவங்களும் நமக்குள்ளே இருக்காங்க. அது மாதிரி வெளிநாடு போனாலும் நம்ம பிள்ளைய இருக்காங்க. நம்ம பறந்து போயிட்டு தான் இருக்கோம், ஒரு குறுகிய இடத்துல நம்ம இருக்கலை. அதனால எல்லா பாஷையும் கற்றுக்கிற வேண்டிய அவசியமும் தேவைப்படுது. எல்லாரும் கோடீஸ்வர வீட்டு பிள்ளைகளாக இல்லை. நம்ம கோடீஸ்வரனாக இருந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த சொத்தே அவங்க பிள்ளைகளுக்கு உதவாகமையும் போயிடுது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தன்னை தான் காப்பாற்றுறதும் தன்னை பேணி காப்புறது ரொம்ப அவசியம். அது கொஞ்சம் நம்ம நமக்குள்ளே அந்த அக்கறை இல்லாமே போயிடுது. அதே சமயத்தில் இந்த இது வருதுன்னு நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கேன் எல்லாத்துக்கிட்டேயும். இந்த மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கும், படப்படப்பு வரும், விழுவோம், வாயிலேருந்து வாணி வடியும், அப்படியே உயிரை இறந்துருவாங்க. நான் போன வட்டமே எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன். அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் சொல்லியிருக்கேன். இந்த பாருங்கள், கடவுள் வந்து நேராக வரமாட்டார், மனித ரூபத்தில் தான் கடவுள் வருவார். அதே மாதிரி அசுரரும் கடவுளாக, அசுரரும் இருக்காங்க, அதுவும் மனித ரூபத்திலேயே தான் அசுரர் வருவாங்க. அதே மாதிரி தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் அந்த கொல்லிமலை அப்படிங்கிறது எதுக்கு பேர் வந்துச்சு? நம்ம நடந்து போகையிலேயே ஒரு கொடி பறந்து வந்து கழுத்தை நெரிச்சு கொல்லக்கூடிய தன்மை அவ்வளோ உக்ரமாக இருந்துச்சு கொல்லிமலையில். இன்னும் கொல்லிமலையில் அந்த நதியை தாண்டி போனோம்னா ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் ஒரு, இப்போ கூட நீங்கள் போனீங்கன்னா பாருங்கள், அந்த நதியை தாண்டின பிறகு கொல்லிமலையில் ஒரு காய் இருக்கும். அந்த காயில் உள்ள அந்த பருத்தி வெடிச்சிச்சின்னா, அது நம்ம உடம்பில் விழுந்துச்சுன்னா ட்ரெஸ் எல்லாம் கூட நம்ம எடுத்து போட்டு அப்படியே சொரிஞ்சு சொரிஞ்சு நம்ம இதை ஆக்கிடுவோம். அந்த மாதிரி கொடூரமானதெல்லாம் இருக்குது அந்த இதில், அந்த கொல்லிமலையில். அந்த இதுலேயே வந்து சஞ்சீ வேறுங்கிற ஒரு வேறு இருக்குது. அது இந்த பேயாட்டு மாதிரி அது இருக்குது, நிறையா நான் அடுத்த இதில் காட்டுறேன். அதுலேயே சஞ்சீ வேரிலேயே வந்து பல ரகங்கள் இருக்குது. அதில் நாங்கள் வந்து செடிகளை, நான் இவ்வளோ தூரம்லாம் போகிறேன், காடு மறையெல்லாம் போகிறேன், ஏன் எனக்கு கட்டி கிட்டியெல்லாம் வரல, ஏன் நான் ஐஸ்குள்ளெல்லாம் போய் தவங்கள்லாம் இருக்கேன். ஐஸு உருகி தான் அங்கே தண்ணி வருது, கை வைக்க முடியாது. இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு ஐஸை எடுத்து நீங்கள் இப்படி கையில் வைக்கலை, வைக்க முடியாது. ஆனால் நான் அந்த கை ஐஸ் பூரா கரைஞ்சி போகிற வரையும் வச்சுருப்பேன்.
நீ எடுத்து கொடுங்க நான் வச்சிருப்பேன். ஏன்னா நம்ம அந்த தவ நிலையில இருக்கிறதுனால அதுக்கு இல்லைன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், டாக்டரே சொல்லுவாங்க பிளட் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட இதையும் நம்ம வச்சுக்க முடியுது. அப்படி இருக்கும்போது தன்னை தான் காப்பாத்திக்கிறதுக்கு சில மூலிகைகளை இவங்க பயன்படுத்தணும். அதே மாதிரி மூச்சு பயிற்சி ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம், 24 மணி நேரத்தில் 20 நிமிஷம் நமக்குன்னு ஏன் ஒதுக்க மாட்டேனுங்கிறோம்? யாராவது இதில் இருக்கிறவங்களாவது ஒதுக்கி இருக்கீங்களா சொல்லுங்க, சொல்லுங்க. உங்களை தான் கேட்குறேன், சொல்லுங்க. நீங்களாவது ஒதுக்கிருக்கு 20 நிமிஷம் உங்களுக்குன்னு ஒதுக்கிருக்கீங்களா? ஆ, ஒதுக்குனதில்ல. அப்புறம் நோய் வருது அது வருதுன்னா எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது? ஒரு மூச்சு பயிற்சி இப்படி எடுத்து ஃபஸ்ட்டு வந்து இடது மூக்கில் நம்ம சுவாசத்தை இழுத்து பிறகு வலது மூக்கில் வந்து விடணும். பின்ன வலது மூக்க இதே வந்து 5 தடவை விடணும். இடது மூக்கில் எடுத்து, ஏன்னா நமக்கு இதயம் இங்கே தான் இருக்குது. அப்போ நமக்கு இதயம் நல்லா பஞ்சிங் ஆகணும்னா நீங்கள் எந்த சாமி கும்பிட வேணாப்பா, எதுவும் ஆன்மீகவே வேணாம். ஆனால் இயற்கைன்னு ஒன்று இருக்குல்ல, பஞ்சபூதங்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பின்பற்றலாம் இல்லையா. காற்றுக்கு நீங்கள் ஏதாவது உருவம் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? தண்ணியை என்னைக்காவது நீங்கள் கைக்குள்ளே அடக்க முடியுமா? நெருப்பை கைக்குள்ளே அடக்க முடியுமா? ஆகாயத்தை நீங்கள் உங்களுக்கு அளவிடத்தான் முடியுமா? இந்த பூமியை ஏதாவது பண்ண முடியுமா? இப்போ இதுக்குன்னு ஒரு சக்தி இருக்குங்கிறது நீங்கள் உணரும்போது தன்னை அதுக்குள்ளே அடக்கமான அந்த இறைவன் கொடுத்த இதை நம்ம என்றைக்காவது நம்மளை நாம் கும்பிட்டுருக்கோமா? நம்ம அதை பேணி இருக்கோமா? இல்லை இல்லை. அப்போ ஒரு 20 நிமிஷம் மூச்சு பயிற்சி, மூச்சு பயிற்சின்னு சொல்கிறத காட்டிலும் இந்த சுவாசத்தை இழுத்து உள்ளே வச்சு கொஞ்சம் எவ்வளோ நேரம் நம்மளால் ஏதோ காற்று ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு வாங்குகிறோம் விடுறோம், வாங்குகிறோம் விடுறோம். ஆனால் அதை என்றைக்காவது அளவுகோலாக அளந்திருக்கோமா? நமக்கு பணம் வரலை, தொழில் வரலை, வாழ்க்கை வரலை, வீடு வாங்கலை, காடு வாங்கலை, சொந்தம் பந்தம் அவன் வெறுத்தான், இவன் வெறுத்தான், அவன் வெறுத்தான், இவன் வெறுத்தான் தான் போகிறோம். என்றைக்காவது நம் யார், நாம் எதுக்கு பிறந்தோம், நம்ம அம்மா அப்பா எப்படி, யார் தேர்வு எடுத்தா, நம்ம எதுக்கு, நம்ம என்ன செய்ய வந்திருக்கோம், எதுக்காக நம்ம இன்னொருத்தவங்களை தேடி போகணும், நமக்குள் என்ன சக்தி இருக்குது, நம்மளை மாதிரி தானே அவங்க, இதை என்றைக்காவது யாராவது யோசிச்சுருக்கோமா? அடுத்தவங்களை பற்றியே நம்ம பேசிட்டு அடுத்தவங்களை பற்றியே இது பண்ணிட்டு போகிறோம். நாம் இது பண்ணால் நிறையா பேர் நம்ம வரப்போகிற பிரச்சனையிலேருந்து நம்மளை காப்பாற்றலாம். அதுலேயும் இல்லை, இப்போவும் சொல்கிறேன், பெரிய பெரிய ஆளுகள் அழியக்கூடிய தருவாயில் இருந்துட்டுருக்கு, அதை தயவு செய்து காப்பாற்றணும். ராஜ்குமார் இறந்திருக்காரு இல்லையா, அவர் வந்து அவர் விதி முடிஞ்சு தான் இறந்திருக்காரா, அவரோட விதிப்படி தான் இறந்திருக்காரா, அவரோட ஆன்மா எதுவும் உங்களை தொடர்பு கொண்டுச்சா? அம்மா, ஒருத்தவங்க ஆன்மாவை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நல்லா கேட்டீங்க. ஆன்மாவை தொடர்பு கொள்ளணுன்னா முதல்ல அம்மா அப்பாவை வச்சு கேட்பேன் நான், அம்மா என்ன அப்பா என்ன. ஆனால் அவர் அம்மா அப்பாவும் அவர் இடத்துல தான் போயிருக்காரு, அம்மா அப்பா இருக்கிற இடத்துல தான் அவர் போயிருக்காரு, முன்கூட்டியே போயிட்டாங்க. ஆனால் அவர் கேட்கும்போது அவருடைய ஃபோட்டோ வச்சு அவங்க இறந்த தீதி, அந்த திதி டயம் இருக்கும், இந்த டயத்தில் அவங்க இறந்தாங்க, எந்த மாதிரி இவங்க இதில் இறந்தாங்கன்னு எல்லா மனிதருக்கும் உள்ளது. இவங்க நம்ம ஒரு பேரும் போகணும், ஆனவங்க அரசியல் இல்லை, நான் அரசியலுமா, அரசியலையும் தாண்டி ஒரு பவித்திரமான ஒரு நல்ல பெயர் சம்பாதிச்ச மனிதர் அவர். அவருக்கு நான் வந்து பூஜையெல்லாம் பண்ணேன், ஆனால் நான் ஆன்மாவை கூப்பிடவோ வைக்கவோ நான் செய்யலை. ஆனால் அப்படி செய்யணும்னா நம்ம பூஜை பண்ணி அவங்கள கூப்பிட்டு நம்ம அழைச்சி கேட்கலாம், அவங்க என்ன நிலையில் இருக்காங்க, எப்படி இறந்தாங்க அப்படின்ட்டு கேட்கலாம். சரி, ஸோ அதாவதுமா நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ இந்த ஜென்மத்தில் படுற துன்பமே உங்களால் தாங்க முடியல, சூசைட் பண்ணிக்கிறலாம், மருந்தை குடிச்சிருவேன் அப்படின்ங்கிறீங்க. முன் ஜென்மத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினா நீங்கள் இருப்பீங்களா? அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. முன் ஜென்மத்தில் இன்னும் நீங்கள் மோசமான நிலையில் இருந்திருப்பீங்க, இல்லை பதவியில் இருந்திருப்பீங்க. பதவிக்குன்னு நீங்கள் போனாலும் உங்களை கொன்றுருவாங்க, சரியா? நீங்கள் கீழே கீத்தரமாக இருந்துட்டு போனாலும் அதுக்கு நீங்களே உங்களை கொண்டுக்குருவீங்க. இந்த மாதிரி மாயையில் இருக்கிறனால தான் கடவுள் உங்களுக்கு அதை மறைச்சி வச்சுருக்கான். அந்த மறைக்கப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்லி அது உங்களை கலங்கப்படுத்துறதுக்கு இருக்கலாம். இருக்கிற இந்த ஜென்மத்திலேயே நீங்கள் எத்தனை பாவம் பண்ணுறீங்க? சரி, கேட்டீங்கள, இங்கே வாங்க, உங்களை பற்றி சொல்லு. உட்கார், இதை எடுங்க, உங்கள் அம்மா அப்பா பேர் சொல்லுங்க. கீதா மணிவண்ணன். ஆ, பிடிங்க. உங்கள் பேர் என்ன? விக்னேஷ். இங்கே பாருங்க, இவர் கேட்டார், ஆனால் இவர் நல்லவர் தான், ஆனால் இன்னும் அவங்க குடும்பத்தில் இவருக்கு சந்தோஷமே கிடையாது.
உங்க குடும்பத்துல சந்தோஷம் இருக்கா? முதல்ல கொஞ்சோண்டு இடம் இருக்கு உங்க அம்மா கிட்ட, அதையும் அவங்க வீட்டுல உள்ளவங்களை ஏமாத்துறாங்க. அப்புறம் உங்க அப்பா கிட்ட என்னத்தை கேட்க முடியும்? உங்க அப்பாவே உங்க அம்மா ஏன் கட்டினேன்னு அழுதுகிட்டு இருக்காரு. வேற எதுவும் கேட்கணுமா? இல்ல சரி. முன்ஜென்மத்தை பின்ஜென்மத்தை தெரிஞ்சுக்கிட்டார்னா இவர் வாழ்வாரா சூசைட் பண்ணுவாரா? நீங்களே சொல்லுங்க சொல்லுங்க. அதுக்காக தான் இறைவனா பார்த்து மறைச்சு வச்சிருக்கான். அதாவதுமா முன்னோர்கள் வந்து இறந்து போனத வந்து அடையாளமா ஃபர்ஸ்ட் வந்து முத முத கோவில்லாம் கிடையாது. சிவன் இருக்காரு, எங்க பார்த்தாலும் சிவன். இப்ப காஞ்சிபுரம் போனா தடுக்கி விழுந்தால் சிவன் சொல்லுவாங்க. இருக்கிற இடம்லாம் சிவன். சிவன் எப்படி வந்தார்? ஆதி காலத்தில் வந்து உருவம் இல்லாமல் ஒரு சிவனை வடிவமைச்சு இறந்தவங்களுக்கு போய் வைப்பாங்க. அதைத்தான் சபத்தை காக்கும் சிவன், சிவமே சபம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் முத முத வச்சாங்க. அப்போ அவரை வடி காலப்போக்கில் நமக்கு ஆடை அலங்காரமும் உணவும் பணமும் பதவிகளும் வரும்போது நம்ம போய் வணங்கக்கூடிய ஒரு சலமாக உருவாக்குனாங்க. அப்போ அதுக்கு எந்திரங்களை வந்து ஸ்தாபனை பண்ணி பிரதிஷ்டம் பண்ணி அவங்க அங்கே வந்து உருவங்கள் அமைக்கப்பட்டாங்க. இப்போ நமக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, மகாலட்சுமின்னு ஒரு உருவத்தை அமைச்சாங்க. அப்போ அங்கே வந்து எனக்கு பணம் தான் தேவைங்கிற அந்த மன உறுதியோடு வந்து வேண்டி மனசால அந்த உரியத்தை கேட்கும்போது அங்கங்கள் நம்மளுடைய எண்ணங்கள் அங்கே வெற்றியை தருகுது. அப்போ நம்ம எண்ணங்களே நம்மளே தெய்வம், நமக்கு இருக்கிற தெய்வமும் நம்ம தான், நமக்கு இருக்கிறதே ராட்சச குணம், ராட்சசன்களும் நம்மளை, தெய்வமும் நம்மளே. அப்போ நம் முன்னோர்கள் ஆண்டவர்கள் ஆண்டு சென்றவர்கள் விட்டு சென்றவர்களே நம்ம வணங்கி வரும்போது நம் இப்போ வந்து ஸ்கூலில் போனால் புக்கு கொடுக்குறாங்க படிக்க, எதை எந்த புக்கு கொடுக்குறாங்க? இந்த பிள்ளை ஸ்கூல்லேருந்து டைப் பண்ணி அடிச்சுட்டு வந்து வீட்டில் உட்காந்து படிக்கதா? இல்லை, ஒவ்வொருத்தருடைய மகான்களுடைய சரித்திரத்தை ஆண்டவர்களுடைய வரலாறு அதில் பதிவு பண்ணுறாங்க. அந்த பதிவில் பிள்ளைய படித்து பாஸ் பண்ணி வருது. அந்த வரலாறுல நாளைக்கு நம்மளும் இடம்பெறணும்னா நம்மளும் இதை பின்பற்றணும். ஆண்டவர்களை நம் பின்கொண்டு நம்ம ஆண்டு கொண்டு இருக்கிறவர்களை நாளைக்கு ஆள போறவர்கள் கும்பிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி தெய்வ நிலையில இருக்கிற எல்லா மதத்தினர்களும் அவங்க எங்கெங்கே பிறந்திருக்காங்களோ அந்த இடத்துல இருந்து அவங்களாவே வழிபட்டு வரும்போது நமக்கு சக்தி கிடைக்கிறது, நம்மளை நாம் உணர முடியும். இது வந்து சிவபெருமானுடைய இதுமா. இந்த இது எப்படின்னா அரிதுவாறு அப்படிங்கிறது எப்படின்னா அரிதுவாறு ரிஷிகேசு நீலகண்டேஸ்வரன் சொல்கிறது. அங்கே பூரா மலைப்பகுதி, மலையில் நதி வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த நதியில் அந்த நதி உருட்டி 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 செய்யக்கூடிய சிவன் எவ்வளோ அழகாக இதில் கீர்கள் இருக்கா பார்த்தீங்களா, கீரல் இருக்கா, ஏதாவது இருக்கா அங்கே? அந்த இந்த கல்லை வந்து நம்ம தொட்டுட்டா இது வளராது, தொடலைனா இது வளர்ந்துட்டே இருக்கும். அவ்வளோ ஒரு அற்புதங்கள் இருக்குது. ஒரு நதி எவ்வளோ காலங்கள் எத்தனை யுகங்கள் அது வந்து உருவாக்கி இருக்கும் பாருங்கள். இதை இப்போ இதுக்குள்ளே எவ்வளோ சக்தி இருக்குது. ஒரு நதி செய்யும்போது நமக்குள்ளே கையாற்றல், பேச்சாற்றல், நட ஆற்றல், உடையாற்றல், படிப்பாற்றல், அதே மாதிரி நமக்கு வந்து நம்ம நாட்டில் பேச்சு உரிமை, எழுத்து உரிமை எல்லாமே கொடுத்துருக்காங்க. இருந்தும் நம்ம வந்து மூடப்பட்டு மூடர்கள் ஆட்டம் கிடக்கும். அதில் இருந்து நமக்கு இந்த பஞ்சபூதங்களும் அத்தனை ஜீவராசிகளும் நமக்காகவே இறைவன் படைச்சிருக்கான். அத்தனைகளும் நமக்கு கற்றுக் கொடுக்குற வழிகள், அவங்கள பின்பற்றியாவது நம்ம வந்து நாம் உணர்ந்து நமக்குள்ள தெய்வ சக்தியை நமக்கு கற்றுக்கிட்டு அது பின்பற்றினால் மாத்திரம் நம்ம வெற்றி அடைய முடியும். அதுக்கு ஒரு குரு தேவை, மாதா பிதா குரு தெய்வம். அப்படி ஏதாவது குருவாக அம்மாவாக தந்தையாக எடுத்து ஆண்டவர் வயதானவர்கள் சொல்றதை நம்ம கேட்டு பின்பற்றினா நம்ம பாதைக்கு வெற்றி கண்டிப்பா உண்டுங்கிறது விடைபெறேன். ஜெய் பொலினா தரார் மகாதேவ். சாய் ஜெயம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களை தேடி வரும்.